Uh, dear student, in this video I am going to discuss about glycolysis. So glycolysis the so, word is derived from Greek that is glucose is breakdown. That is glucose is lysis process known as glycolysis. Glucose during this process the one molecule of glucose is degraded into two molecule of pyruvate.

என்ஐடிபிசி என்ற ஆற்றல் மூலக்கூடாக வெளியேறும் ஸோ இந்த கிளைக்கோலைசிஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது எம்படன் மேயர் ஆஃப் பானர்ஸ் மெத்தட் பேத்வே அதாவது இஎம்பி பேத்வே எனவும் அழைக்கப்படும் ஸோ குளுக்கோஸ் இஸ் ப்ரேக் டவுன் பார்க்கும்போது இஸ் டேக்ஸ் பிளேஸ் ஏ சீரியஸ் ஸ்டெப்ஸ் ஸோ ஈச் ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன் இஸ் கேட்லைஸ்ட் பை ஸ்பெசிஃபிக் ஹேன்ஸ் ஸோ அவ்வாறு அந்த குளுக்கோஸ் மூலக்கூறானது பயிர்வெட்டாக கன்வெர்ட் ஆகும் பயிர்விக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும்போது பல்வேறு ஸ்டெப்ஸ் படிநிலைகள் காணப்படும் அந்த படிநிலைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒரு குறிப்பிட்ட என்ஜைம்கள் பயன்படும் மேஜரா மொத்தம் டூ ஃபேஸாக வீ கேன் டிவைடட் அதை கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேஜரா டூ ஃபேஸாக டிவைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் செகண்ட் ஒன் இஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ்

ஃப்ரெக்டோஸ் சிக்சஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும் இந்த நிகழும்போது பயன்படக்கூடிய நொதிக்கு பேர் பாஸ்போ குளுக்கோ ஐசோமெரேஸ் இந்த என்ஜைம் இந்த ஃப்ரெக் ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஃப்ரக்டோஸ் ஒன் கமாஸ் சிக்ஸ் டை பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும் இந்த நிகழும்போது பயன்படக்கூடிய என்சைம் பேர் பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ் இந்த என்ஜைம் அடுத்து பாஸ்போர்ட் ஃப்ரெக்டோஸ் ஒன் கமா சிக்ஸ் பாஸ்பேட் பார்த்திங்கன்னா ஆல்டர்ஸ் என்ற நொதியின் மூலமாக ரெண்டு இதுவாக பிரியும் தட் இஸ் டிஆக்ஸி பாஸ்பேட் சாரி டை அசிட்டோன் பாஸ்பேட் பாஸ்போர்ட் கிளிசிரால்டிகேட் இந்த நிகழ்வு பிரிவினா ஐசோ மெரிசன் வித் த என்சைம் ஆஃப் ஆல்டேஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த உருவாகின பாஸ்போர்ட் கிளிசுரால்டிகேட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒன் கமா த்ரீ டை பாஸ்போர்ட் கிளிசரி அசிடாக கன்வெர்ட் ஆகும் அந்த நிகழ்வு பாஸ்போரைசேஷன் அண்ட் ஆக்சிடேசிவ் டிஹைட்ரஸேஷன் ஸோ இந்த நிகழும்போது உருவாகக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா பாஸ்போ ஃபிரட்டோஸ் டீஹைட்ரஜினேஷன் ஸோ ஒன் கமா த்ரீ டை பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் பண்ணி ஃபர்தராக த்ரீ கமா பாஸ்போ கிளிசரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் இந்த நிகழும்போது ஏடிபி பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகுது ஜென்ரேஷன் ஆகுது ஸோ அதுதான் ஏடிபி ஜென்ரேஷன் இந்த நிகழும்போது உருவாகக்கூடிய பயன்படுகிற நோதி பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் கிளிசரிக் கைனேஸ் என்ற நோதி பயன்படும் த்ரீ பாஸ்போர்ட் கிளிசரி ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஐசோமெரிசேஷன் ஆகி டூ பாஸ்போர்ட் கிளிசரிக் ஆசிடை கன்வெர்ட் ஆகும் இந்த நோய் நிகழும்போது பாஸ்போர்ட் கிளிசரோ மியூட்டேஸ் என்ற நோதி பயன்படுகிறது டூ பாஸ்போர்ட் கிளிசரிக் ஆசிட் ஃபர்தராக பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகி அதாவது வாட்டர் லாஸ் ஆகி பாஸ்போர்ட் கிளிசரிக் ஆசிட் அதாவது பயிருவிக் ஆசிடை கன்வெர்ட் ஆகும் இந்த நிகழும்போது பன்னுடைய பேர் ஏனோலேஸ் ஸோ ஏடிபி இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா பைர்விக் ஆசிட் கன்வெர்ட் இன்டூ லாக்டிக் ஆசிட் அசிடால்டிகைட் இந்த நிகழும்போது உருவாகக்கூடிய என்சைம் பார்த்திங்கன்னா பைருவிக் கைனேஸ் ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இட் என்டர் இன் டு த கப் சைக்கிள் ஸோ திஸ் இஸ் த வைஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளைக்காலிசிஸ் ஸோ இப்போ முன்னாடி சொன்னது தான் ஒவ்வொரு ஸ்டெப்பை சொல்கிறேன் அதை ஃபஸ்ட்டு பாஸ்புலைசேஷன் ஸோ பாஸ்பலைசேஷன் போது என்ன உருவாகுது என்ன நிதி பயன்படுகிறது அடுத்தது ஐசோமரிசேஷன் அதை குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பெட்டாக மாறும் செகண்ட் அடுத்து செகண்ட் பாஸ்பலைசேஷன் ஸோ அந்த செ ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் பாஸ்பெட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னவா பார்த்து ஒன் ஒன்கமா ஃப்ரக்டோஸ் ஒன் ஒன்கமா சிக்ஸ் டை பாஸ்பெட்டாக மாறும் ஸோ அந்த நோதி அடுத்தது கிளிவேஜ் ஸோ அந்த ஃப்ரக்டர்ஸ் ஒன் கமா சிக்ஸ் பாஸ்வேர்ட் தான் ரெண்டு கண் மீது கன்வெர்ட் ஆகும் அதான் கிளிவேஜ் ஆகும் அதாவது டிஹெச்ஏபி டைஆக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அண்டு த்ரீ பாஸ்போ கிளிசிகாலிட்டி கைடு தன் பாஸ்போர்டிசேஷன் அண்ட் ஆக்சிஜேஷன் பார்த்து அதாவது பிஜேஎல் பாஸ்வோஸ் கிளிசிகாலிட்டி கைடு பார்த்தா ஃபர்தராக என்னவா கன்வெர்ட் ஆகுது ஸோ அடுத்து ஏடிபி ஜென்ரேஷனில் அதாவது ஒன் கமா த்ரீ டை பாஸ்போ கிளிசிரேஷன் பார்த்திங்கன்னா த்ரீ பாஸ்வர்க் லீசிலேஷன் கன்வெர்ட் ஆகும் அந்த நிகழும்போது ஏடிபி ஃபார்ம் ஆகும் ஸோ அடுத்து ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்எம்ரிசேஷன் அண்ட் ஃபைனலி டீஹைட்ரைசேஷன் ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிபி ஜென்ரேஷன் ஸோ ஏடிபி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது பாஸ்போர் பயிர் அதாவது பார்த்தீங்கன்னா மாலிக்குள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன் டு ஹை எனர்ஜி பாஸ்போர் பாண்டாவது ஏடிபின் இருந்து விச் இஸ் கன்வர்டன் டு ஏடிபி அதை பயிர்விசிட் ஃபார்ம் ஆகும் அந்த நிகழ்வும் போது ஏடிபி ஃபார்ம் ஆகும் ஸோ தி ரிய ரியாக்ஷன் இஸ் கேட்லைஸ்டு பை என்ஜம் இஸ் பைர்விட் கைனிஸ் ஸோ இட் ஷுட் பி நோட்டர் தட் டூ மாலிகுல் ஆஃப் பயிர்விகேசிட் ஆர் ஃபார்ம்டு பெர் மாலிகூல் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் மெட்டபுலைஸ் ஸோ இந்த கிளெக்காலிசிஸால் என்ன சிக்னிஃபிகன்ஸ் நிகழ்வு நடக்குது ஸோ In the absence of oxygen, pyruvic acid is converted into either ethyl alcohol or lactic acid. Pyruvic acid and lactic acid may be returned to the liver where they can be re-synthesized to form glucose or glycogen to reverse anaerobic glycolysis. Also, lactic and pyruvic acid may be broken down into liver to yield carbon dioxide and